சென்னை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ உபகரணங்களை அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அங்கீகரித்த ஒரு ஊட்டச்சத்தை தான் இப்போ அவங்க கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணி போன பீரியட்ல இருந்தே கொடுத்துருக்காங்க. இப்ப அதான் இப்ப கொடுக்கறதுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. இப்ப ஆவின்ல போய் நீங்க வாங்கலன்னா ஆவின்ல வாங்க வேண்டியதை வாங்கலாம். ஆனா ஹெல்த் மிக்ஸ்ங்கிறது அந்த ஊட்டச்சத்துங்கிறது இந்த மகளிருக்கு பொருத்தமான ஒண்ணு இல்லைங்கிறதால டபிள்யூஹெச்ஓ அங்கீகாரம் பண்ணிருக்கிற அதை மட்டும்தான் இப்ப வாங்குறாங்க. இதோட காஸ்ட் மார்க்கெட்டுக்கும் இப்ப நம்ம டெண்டர் விட்டுருக்கிறதுக்கும் இருக்கிற காஸ்டையும் பார்க்கணும். பொதுவா இப்ப மார்க்கெட்ல வந்து ஒரு ஹெல்த் மிக்ஸோட விலை 588 ரூபாய். இது 588 ரூபாய் இது மார்க்கெட் விலை. இந்த ப்ரோ பிஎல்ங்கிறது இதுதான் இப்ப டபிள்யூஹெச்ஓ அங்கீகாரம் பண்ணிருக்கிறது மகளிருக்கான ஊட்டச்சத்து. இது வெளி மார்க்கெட்ல வந்து 588. இப்ப நமக்கு டெண்டர்ல நம்ம கொள்முதல் விலை வந்து 500 ரூபாய். 460 ரூபாய் 50 காசு. இது டீடைல்லாம் இப்ப டெக்னிக்கல் டீடைல்லாம் அவர் சொல்லுவாரு. இதுல என்ன மாதிரி புரோட்டீன் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத டிபிஎச் சொல்லுவாரு. இது வந்து டபிள்யூஹெச்ஓ அப்ப அங்கீகாரம் பண்ணிருக்குங்கிற தகவலையும் டிபிஎச் சொல்லுவாரு. இப்போ இதை வாங்குறாங்க. இதை விட்டுட்டு நீங்க ஆவின்ல போய் வாங்கிக்கலாமே சொல்றது அங்க விலை குறைவா இருக்க அதை வாங்கிக்கலாமே. இதனால வந்து நிதி சுமை கூடுதல் நிதியா ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது வந்து பொருத்தமான காரணமான்னு தெரியல. சோடியம் அயோடின் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் குளோரைட் அயன் மெக்னீசியம் காப்பர் செலீனியம் ஜிங்க் இந்த மாதிரி 32 பொருள்கள் அடங்கிய ஹெல்த் மிக்ஸ். இது வெறும் புரோட்டீன் பவுடர் மட்டும் சொல்லாம இந்த காம்போசிஷன் இருக்கணும் சார். அகைன் அயன் பத்தி சொல்றதுனாங்க சார், அயன் வந்து வெறும் ஃபெரஸ் சல்பேட்டோ இல்ல ஃபோலிக் ஆசிட் மட்டும் இல்லாம இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் வந்து இட் சுட் இன்க்ளூட் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட் சொல்லியிருக்கோம் சார். அதாவது விட்டமின்ஸ் இஸ்டிடின் அதுக்கு ஒரு சின்ன லிஸ்ட் கொடுத்துருக்கோம் சார். இது அயனோட எல் இஸ்டிடின் எல் லயசின் பைரிடாக்சின் நிக்கோட்டிசினமைட் போலிக் ஆசிட் சைனோகோபாலமின் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட் ஜிங்க் இது எல்லாம் இருக்கணும் சார். வழக்கமா உள்ள அயன் சிரப்ல உள்ள அயன் போலிக் ஆசிட் இல்லாம இது கூடுதலா இருக்கணும். இந்த நேரத்தில் தான் வந்தீங்க சார், இப்போ பிளானிங் கமிஷனோட சேர்மன் வந்து ஒரு லெட்டர் கொடுத்திருந்தாருங்க சார். அந்த லெட்டர் வந்து 22/2/22 அன்னைக்கு பிளானிங் கமிஷன்ல இருந்து ஒரு சேர்மன் லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி ஆவினை வந்து இந்த பொருளை யூஸ் பண்ணலாமா இதனோட ஃபீசிபிலிட்டியை டிஸ்கஸ் பண்ண சொல்லி கூப்பிட்டிருந்தார் சார். இது சம்பந்தமா 2 மீட்டிங் கால் பேர் பண்ணிருந்தோம் எங்களோட ஃபுல் டீம்ல. 7/3 அன்னைக்கு ஒரு மீட்டிங்கும் 15/3 அன்னைக்கு ஒரு மீட்டிங்கும் கால் பேர் பண்ணிருந்தோம். அன்னைக்கு வந்து ஆவினோட ஜிஎம் இந்த மீட்டிங்ல வந்து கலந்துகிட்டார் சார். சார் மெயினா இதை நம்ம பார்க்க வேண்டியது என்ன சார், இந்த கர்ப்பிணிக்கு நம்ம என்ன சொல்லிருக்க எல்லா இன்கிரீடியன்ட்டுமே வந்து ஐசிஎம் எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் ரிக்வயர்மெண்ட். இது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த 32 பொருள் படிச்சு பாத்தீங்களா சார், எல்லாத்துக்கும் இந்த ஆர்டிஏவும் இஏஆரும் இருக்கணும் சார். இப்ப அந்த ஆவின் ஜிஎம் கிட்ட நாங்க என்ன கேட்டோம்னா, நீங்க சொல்லியிருக்க அந்த மில்க் ஒயிட்னர்ல இந்த ஆர்டிஏ ரெக்கமெண்ட் பண்ண இஏ ரெக்கமெண்ட் பண்ண எல்லா பொருட்களும் இருக்கா, இருந்ததுன்னா அதை ஒரு இண்டிபெண்டன்ட் லேப்ல நீங்க அனலைசிஸ் பண்ணி அந்த அனலைசிஸ் ரிப்போர்ட் எங்களுக்கு சப்மிட் பண்ணீங்கன்னா இதை நாங்க அரசுக்கு அனுப்பிச்சு அரசோட ஒப்புதல் பிரகாரம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியும். இதுதான் எங்களோட கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன் சார். மில்க் ஒயிட்னர் வந்து இந்த ஆர்டிஏல என்ஐஎன் ஐசிஎம்ஆர் ரெக்கமெண்ட் பண்ண எல்லா ரிக்யர்மெண்ட்டும் ஆட் பண்ணி ஒரு இண்டிபெண்டன்ட் லேப்ல வெரிஃபை பண்ணி அந்த ரிப்போர்ட்டோட வந்தாதான் அடுத்த ஸ்டேட் மூவ் பண்ண முடியும். மீன்வைல் இந்த டிலே ஆகிறதால எக்ஸிஸ்டிங் ஸ்பெசிபிகேஷன் பிரகாரம் டெண்டரை மூவ் பண்ண சொல்லியிருக்கோம் சார். இதுல வந்து சார் சொன்ன மாதிரி இப்ப டெக்னிக்கல் பைனான்சியல் அடுத்த ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கு சார். இதனோட முடிவு வந்து அரசோட உத்தரவின் பேர்ல மட்டும்தான் சார் நடக்கும் சார். தேங்க்யூ சார். அடுத்து துறையின் செயலாளர் அவர்கள். ஏற்கனவே நம்ம மதிப்புரிய அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காங்க, நான் ரொம்ப பிரீஃபாக சொல்கிறேங்க. நம்ம தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் பொறுத்த வரைக்கும் எல்1A தான் வாங்குறாங்க. எசென்ஷியல் ட்ரக் லிஸ்ட் 326, ஸ்பெஷாலிட்டி 366, ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸ் 517, சர்ஜிக்கல்ஸ் வாங்கி மிகவும் எல்1 ரேட்னா இந்தியாவிலேயே எல்லா மாநிலமும் நம்மள தான் ஒப்பிட்டு பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் சிஜிஹெச்எஸ். இந்த நிலையில் தான் இந்த ஒரு இஷ்யூ நேற்றுக்கு வந்தது. தெளிவாக சொல்கிறோங்க, டெண்டரே ஃபைனலைஸ் பண்ணல, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொன்று, நம்ம வந்து இவர் டிபிஎஸ் சொன்ன மாதிரி ஆப்பிள், தட் இஸ் ஆப்பிளில் வந்து நம்ம வந்து
வந்து ஆரஞ்சோட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு ஆங்கில மொழி இருக்கு. இது வந்து ஆரஞ்சு மட்டும் இல்லை, சாதாரண எலுமிச்சை மயமும் ஆப்பிளையும் கம்பேர் பண்ற மாதிரி ஒரு கம்பாரிசன். ஏன் இதை சொல்றோன்னா, டபிள்யூஹெச்ஓ பிரெக்னென்ட் உமனுக்கு கொடுக்கக்கூடிய சில கருத்துருபடி தான் நம்ம வந்து வாங்க வேண்டியிருக்கு. இது ஜஸ்ட் ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு மிக்ஸ் ஹெல்த் மிக்ஸோ இல்லையா டைரி ஒயிட்னர்ங்கிறது இப்போ நம்ம டீக்கு போடுறதோ அந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ண முடியாது. அந்த கண்டென்ட் டிஃப்ரெண்ட், பர்பஸ் டிஃப்ரெண்ட், குவான்டிட்டி, அந்த ஒவ்வொரு கண்டென்ட்டோட குவான்டிட்டி டிஃப்ரெண்டாக இருக்கு. இதை நம்ம உள்வாங்கிக்காம ஜென்ரலாக நம்ம வந்து ஏ டு ஏ கம்பாரிசன் பண்ணுறது தப்பு. கவர்மெண்ட் ரேட்டை நம்ம கம்பேர் பண்ணும்போது அதே பொருளோட மார்க்கெட் ரேட்டை வச்சு கம்பேர் பண்ணோம், அந்த மார்க்கெட் ரேட்டோட இது கம்மியாக இருக்கக்கூடிய ரேட்டு தான். அயனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னாங்க, இது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அயன், இதில் ரெண்டு பொருள் தான் இருக்கு, எலிமெண்டல் இதுவும் ஃபோலிக் ஆசிடும். அதே மாதிரி நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய கர்ப்பிணி தாய்மார் கொடுக்கக்கூடிய அயன் வந்து ஹெமட்டனிக் வித் அமினோ ஆசிட்ஸ் வைட்டமின்ஸ் அண்ட் ஜிங்க் சிரப், 32 பொருள். ஸோ இதையும் அதையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா டெக்னிக்கலி வந்து அது அந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஒரு தவறான செய்தியை நம்ம கொண்டு போகிறோம். கடைசியாக நம்மளோட இந்த பிளானிங் கமிஷனை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க, அது அவங்க கருத்தை சொல்லி எக்ஸாமின் பண்ணி ஆவின் வந்து அதற்கான ஈக்குவலன்ட் ப்ராடக்ட் கொடுத்தா அதை கம்பேர் பண்ணலாம். ஆவினோட ப்ராடக்ட்டுக்கே ஒரு ரேட் இருக்காது, ஜீரோ ரேட்டுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ ஆவினை பொறுத்த வரைக்கும் நெய், நம்ம பேபி கேர்கிட்ல நெய் வாங்குறோம், அதுக்கு நான் ஆவின் பொருள் வாங்குறது இல்லை, பேபி கேர்கிட்ல வாங்குறோம். ஸோ தயவுசெய்து இந்த டீட்டெயிலாக ஆராயாம நம்மளோட இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் அது வந்திருக்குமோங்கிறது தான் எங்களோட கருத்து. எம்டி, தேங்க்யூ சார். இந்த டெண்டரை பொறுத்து இது 2018 அரசாங்க ஆணை 118 அடிப்படையில் அன்னைக்கு 2018 தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டை தொடர்ந்து தற்போது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர், சுகாதாரத்துறை அதிகாரிகள் போன்றோர் செய்தியாளர்களை சந்தித்து தொடர்பான விரிவான செய்திகளை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட, இன்டெப்தா, டீடைல்டா, ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.